கடகராசி நேயர்களே, நிறைய விஷயங்களில் சோர்வு, யதார்த்தமான சோர்வுகள் இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் அப்புறம் பார்த்துப்போம், அப்புறம் பார்த்துப்போம், அப்புறம் பார்த்துப்போம். கெட்ட செய்திகள் தடங்களாக போயிடுத்து, ரொம்ப சந்தோஷம். நல்ல செய்திகள் போயிடுத்துனா, ஆக இந்த சோர்வுகள் இருக்கலாம், இருந்தாலும் இயல்பாக பண்ணக்கூடிய சில காரியங்களை எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உடல் ரீதியாக உபாதை இருக்கும்போது மருத்துவ குணங்கள் எடுத்துக்கிறதுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். அந்த மருத்துவ விஷயங்களில் எடுக்கும் பொழுது உடலில் நல்ல மாற்றமும் ஆரோக்கியமும் கூடி வரக்கூடாது. உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசியிருந்தா அவளுக்கு இன்றைக்கி நாள் சரியில்லாமல் இருந்துருக்கும். நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓய் வாளுக்கு சரியில்லை, வாளுக்கு சரியில்லை, நம்மளை பற்றி தப்பாக தான் பேசின்னு இருக்காங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும், வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தால் நீங்கள தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில நேரம் கடன் தொல்லையில் இருந்துருக்கிற வாளுக்கு அதிலேருந்து மீண்டு வரத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் நிறையா சோர்ஸ் இருக்குது. அதை தெரியாமல் நம்ம வருத்தப்பட்டுருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கும். சில நேரங்களில் கடன் இருக்கே 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 இருக்கேங்கிற வருத்தங்கள் இருக்கும். இதிலேருந்து மாறி வர்றதுக்கு நம்ம ஆன்மீக தகவல் நீங்கள் பார்த்தலன்னா தெரியும், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதை பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் தீர்த்துருவேன், கவலையப்பட வேண்டாம். கடகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிரம்புறவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.